வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, TNPGTRB ஸுவாலஜியில 10th யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். 10th யூனிட் என்னன்னு பார்த்தாக்க, அதுல எவல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். எவல்யூஷன்ல நம்ம ஹியூமன் எவல்யூஷன் அண்ட் ஹியூமன் ரேஷியல் டைவர்சிட்டி இது ரெண்டையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். இதோட முன்னாடி பார்ட் ஹியூமன் எவல்யூஷன்லயே பார்ட் 5B நீங்க பார்க்கலன்னா, இந்த இடத்துல ஒரு ஐ பட்டன் வரும், அதை நீங்க கிளிக் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு கண்டினியூஷன் வீடியோ, முன்னாடி பார்ட்டோடது. இப்போ சிலபஸ்ல பார்த்தோம்னு சொன்னாக்க, நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம் ஹியூமன் எவல்யூஷன் ஹியூமன் ரேஷியல் டைவர்சிட்டி பார்க்க போறோம். ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபியூச்சர் எவல்யூஷன் ஆஃப் மேன் வர கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த பார்ட்டுக்கு வரலாம்னு இருக்கேன். ஓகே, விட்டுருக்க பார்ட் வந்து பேரலல் எவல்யூஷன், ப்ரோக்ரெசிவ் அண்ட் ரெட்ரோக்ரெசிவ் ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம், 3 types ஆ பிரிச்சிருந்தது, அதுல நம்ம இப்ப இந்த 3rd type வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, 5A part பார்த்திருந்தோம். எவல்யூஷன் ஆஃப் மேன்ல பார்த்தோம்னா மூணா கேட்டகரைஸ் பண்ணிருந்தோம். அதாவது ப்ரியர் டு ஏப் மேன், அதாவது ஏர்லி ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் ஒன்னு, ரெண்டாவது வந்து ஏப் மேன் இன்க்ளூடிங் ப்ரீ ஹிஸ்டோரிக் மேன், அது ரெண்டாவது வீடியோல பார்த்தோம் B part. இப்போ C part வந்து ட்ரூ மேன் இன்க்ளூடிங் த மேன் ஆஃப் டுடே வந்து பார்க்க போறோம். கிரேனியல் கெப்பாசிட்டி, ஏன்னா ஹியூமன் எவல்யூஷன்ல அட்வான்ஸ்டா மேன் வர வர அவனோட கிரேனியல் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்தது. அதனால இந்த நியாண்டர்தால் மேனோட கிரேனியல் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, 1450ல இருந்து 1600 cc வரைக்கும் இந்த நியாண்டர்தால் மேனோட கிரேனியல் கெப்பாசிட்டி வந்துட்டு இருக்குது. 1450ல இருந்து 1600 வரைக்கும் கிரேனியல் கெப்பாசிட்டி வந்துட்டு யாருக்கு, இந்த நியாண்டர்தால் மேனுக்கு வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த நியாண்டர்தால் மேனோட ஃபாசில்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஜெர்மனில தான் இந்த நியாண்டர்தால் மேனோட ஃபாசில் வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்குது. கிரேனியல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது மாடர்ன் மேனோட இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. கிரேனியல் கெப்பாசிட்டி இஸ் லார்ஜர் தென் மாடர்ன் மேன், மாடர்ன் மேனுக்கு இதை விட கொஞ்சம் சின்னதா இருக்குது. இதுதான் வந்து மாடர்ன் மேனோட ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டர் மூதாதையர் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கால மனிதனோட மூதாதையர் அப்படின்னாக்க, இந்த நியாண்டர்தால் மேன் தான் ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டரா நம்ம பாக்குறோம். இந்த இவனா வந்து முதல்ல சிவிலைஸ்டு மேனா இருந்தான். வேலை எல்லாம் பங்கு போட்டு செஞ்சுக்கிற செய்யற மாதிரி ஃபர்ஸ்ட் சிவிலைஸ்டு மேனா வந்து இந்த நியாண்டர்தால் மேன் வந்துட்டு இருந்தான். இவன் வந்து நல்லா நிமிர்ந்து நடந்தான், அப்ரைட் வாக் தான் இருந்தான். இவன் வந்து நல்லா நிமிர்ந்து நடக்கக்கூடிய அப்ரைட் மேனா இருந்தான். கேவ் டிவெலர்ஸ், இவன் என்ன பண்ணா, ஒரு குழியெல்லாம் தோண்டி அதுக்குள்ள வாழ தொடங்கினான். சோ ஹி அடாப்டட் டு கோல்ட் என்விரான்மெண்ட். அப்போ இவன் என்ன பண்றான், அந்த கோல்ட் என்விரான்மெண்ட்டுக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டான். ஏன்னா குகைக்குள்ள பார்த்தோம்னா குளிர்ச்சியான மாதிரி இருக்கும், வெளியே இருக்கக்கூடிய வெயில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணா, என்விரான்மெண்ட் கோல்ட் என்விரான்மெண்ட அடாப்ட் பண்றதுக்கு பழகிக்கிட்டான். அதே மாதிரி இவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, அது என்னன்னா, ஹி ஹேட் அ பரியல் கஸ்டம்ஸ். பரியல் கஸ்டம் அப்படின்னா என்ன, இறந்து போனவர்களை புதைக்கக்கூடிய இதை வந்து இவன் பின்பற்ற தொடங்கினான். அப்போ ஓரளவுக்கு அவன் யோசிக்க தொடங்கியிருக்கான். வேலையெல்லாம் பங்கு போட்டு செஞ்சுக்கிட்டாங்க, குகையில வாழ்ந்தாங்க, இறந்து போனவர்களை எல்லாம் புதைச்சாங்க. அதே மாதிரி இவனுக்கு நெருப்பை வந்து பயன்படுத்த தெரிஞ்சிருந்துச்சு. சோ தே நோ யூஸ் ஆஃப் ஃபயர். அதே மாதிரி நிறைய அனிமல்ஸ் இவனுக்கு வேட்டையாட தெரிஞ்சிருக்கிறதுனால, சாரி, இவன் வந்து நெருப்பை உபயோகப்படுத்த தெரிஞ்சதுனால இவன் வேட்டையாடி அந்த விலங்குகளை வந்து சமைச்சு சாப்பிட பழகி இருக்கான். சோ தே ஆர் குட் ஹண்டர்ஸ், இவங்க வந்து நல்ல ஹண்டர்ஸா இருந்தாங்க. அவன் வந்து அனிமல்ஸ் வந்து ஹண்ட் பண்ணி அதோட ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து கிளாத்திங்கா யூஸ் பண்றாங்க. சோ கிளோத்திங், அனிமல் ஸ்கின்ன யூஸ் பண்ணி ஆடை தயாரிச்சு ஆடை போட்டுக்கிட்டாங்க, ஆடை மாதிரி பயன்படுத்தினாங்க. தே பிலீவ் இம்மோர்டாலிட்டி ஆஃப் சோல், அதாவது மனிதன் இறந்து போனாங்க, அவங்கள வந்து புதைக்கிறாங்க, ஆனா அவங்களோட ஆத்மா வந்து செத்து போகல அப்படிங்கறது இவங்க நம்பினாங்க. சோ தே பிலீவ் இம்மோர்டாலிட்டி ஆஃப் சோல்.
அதே மாதிரி நீங்க வந்து ஒம்னிவோரஸா இருந்தாங்க, அதாவது ஒம்னிவோரஸ்னா என்ன அனைத்து மீன் சொல்லுவோம், கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க, விதைகள் கொட்டைகள் அனிமல்ஸ் விலங்குகள் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு ஒம்னிவோரஸா இருந்திருக்காங்க. இவங்க வந்து சோசியல் லைஃப் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குகைகள்ல வாழ தொடங்குறாங்க. சோ தே லிவ்ட் இன் சோசியல் லைஃப். அதே மாதிரி கொஞ்சம் பேசுறாங்க அவங்க, இதுக்கு முன்னாடி வித்தியாசமான சப்தங்களை தான் எழுப்பிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் மூதாதையர்கள். ஆனா இந்த நியாண்டர்தால் மேன் வந்து தே ஹேட் எபிலிட்டி டு ஸ்பீச், அவங்களால பேச முடிஞ்சது. அதே மாதிரி டிவிஷன் ஆஃப் லேபர் பிரசன்ட், அதாவது ஒவ்வொரு வேலையும் பிரிச்சு செய்யறதுக்கு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வேலையை செய்யற மாதிரி வேலைக்கு தகுந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்க வச்சுக்கிட்டாங்க. சோ தே ஹேட் அ டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ். இதெல்லாம் வந்து நியாண்டர்தால் மேனோட கேரக்டர்ஸ் ஆ இருந்திருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா குரோ மேக்னன். குரோ மேக்னன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க வந்து மாடர்ன் மேனோட ஆதிகாலத்துல முன்னாடி தோன்றினவங்க, அதாவது ஏர்லி மாடர்ன் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவங்க வந்து நேரடியா மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி வந்து ஆன்செஸ்டர் ஆஃப் மாடர்ன் மேன் தான் வந்து நியாண்டர்தால் மேன். ஆனா இந்த குரோ மேக்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேன் பார்த்தோம்னா டைரக்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆன்செஸ்டரல் ரேஸ் ஆஃப் டுடேஸ் மேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதனோட நேரடி மூதாதையரா இந்த குரோ மேக்னன் தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தோம்னா நல்ல அறிவு கூர்மையா, இந்த குரோ மேக்னன் மேன் பார்த்தா அறிவு கூர்மையா இருந்திருக்காங்க. இவங்க வந்து கல்ச்சர்டு தான் டுடே மேன், கலாச்சாரத்தை எல்லாம் பின்பற்றக்கூடிய டுடேஸ் மேன் மாதிரியே இருந்திருக்காங்க. நல்ல அறிவு கூர்மையா, மோர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கல்ச்சர்டு இருந்திருக்கு இன்னைக்கு இருக்க மேன் மாதிரி. இவங்களோட கிரேனியல் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 1650 cc இல்லைன்னா சென்டிமீட்டர் கியூப் வந்து அவங்களோட கிரேனியல் கெப்பாசிட்டி வந்து இருந்துச்சு. இந்த குரோ மேக்னனோட ஃபாசில்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பிரான்ஸ்ல வந்துட்டு இருக்குது. இவங்களோட ஃபேஸ் பார்த்தோன்னா பெர்ஃபெக்டா ஆர்த்தோனார்த்தஸ் மாதிரி இருந்துச்சு. ஆர்த்தோனார்த்தஸ் அப்படின்னா என்னன்னா ஆர்த்தோ மீன்ஸ் போன்ஸ், நார்த்தஸ் மீன்ஸ் ஜாஸ். அந்த போன்ஸும் ஜாஸும் ஃபேஸ்ல வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்திருக்கு இந்த குரோ மேக்னன் மேனுக்கு. இந்த குரோ மேக்னன் மேன் வந்துட்டு ஒம்னிவோரஸா தான் இருந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, குகைகள்ல முன்னாடியே நியாண்டர்தால் மேன் வந்து குகையில வசிக்க தொடங்கியாச்சு இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் மாடர்னைஸ்ட் ஆனவங்க தான் குரோ மேக்னன். இவங்க பார்த்தோம்னு சொன்னாக்க அந்த குகைகள்ல வந்து பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வரைஞ்சாங்க, டாக் எல்லாம் வீட்டுல வளர்க்க தொடங்கினாங்க. சோ தே கேவ் பெயிண்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க, டொமஸ்டிகேட்டட் டாக்ஸ் வளர்த்திருக்காங்க. இவங்க எவ்வளவு உயரம் இருக்காங்கன்னா சாதாரண நாம எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் இருக்காங்க. எப்படி நம்மளோட ஹைட் எவ்வளவு இருக்கும், 5 to 6 feet டால் இருப்போம், அதே மாதிரிதான் இந்த குரோ மேக்னம் மேனும் 5 to 6 feet டால் இருக்காங்க. நம்மள மாதிரியே அவங்களுக்கு நோஸ் வந்து ஷார்ட்டா இருந்துச்சு, ஃபோர்ஹெட் மட்டும் கொஞ்சம் பிராடா இருந்திருக்கு. சோ தே ஆர் ப்ராபப்ளி கார்னிவோரா இருந்திருக்காங்க, அதாவது மாமிசம் மட்டுமே அதிகமா சாப்பிடக்கூடிய கார்னிவோரா இருந்திருக்காங்க. அடுத்ததா என்ன பார்க்க போறோம், மாடர்ன் மேனை பார்க்க போறோம். மாடர்ன் மேன், மாடர்ன் மேன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்களதான் நம்ம ஹோமோ செப்பியன்ஸ் செப்பியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மேன் ஆஃப் டுடே அப்படின்னு இவங்கள சொல்றோம். இவங்க எந்த காலகட்டத்துல வால்வ் ஆயிருக்காங்க, ஆரிஜின் ஆயிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தாக்க லேட் பிளீஸ்டோசீன் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்போச்சுலதான் வந்து இந்த மாடர்ன் மேன் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. இவங்களோட கிரேனியல் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னா 1450 to 1470 cc வரைக்கும் இருக்குது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வார்த்தைகளுக்கெல்லாம் எழுப்பக்கூடிய ஒளிகளுக்கெல்லாம் வார்த்தையை உருவாக்கி இருக்காங்க. சோ தே டெவலப்ட் தி சவுண்ட் இன்டு வேர்ட்ஸ், அந்த சவுண்டை வந்து வேர்ட்ஸா கன்வெர்ட் பண்ணக்கூடிய திறமை இந்த மாடர்ன் மேனுக்கு வந்து இருந்திருக்கு. இவங்க வந்து ஹோமினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம், அதாவது ஏப் அண்ட் ஹியூமன்ஸ் இதுல இருந்துதான் வந்திருக்காங்க. ஹோமினாய்ட்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் அண்ட் ஹியூமன் லைக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹோமினாய்ட்ஸ் அப்படிங்கறத ஹியூமன் ஹியூமன் லைக் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து தாவரங்கள், அதாவது அக்ரிகல்ச்சர் எல்லாம் செய்ய தொடங்கியிருக்காங்க. சோ தே கல்டிவேட்டட் பிளான்ட்ஸ், டொமஸ்டிகேட்டட் வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வீட்டுல வளர்க்க தொடங்கியிருக்காங்க. சோ தே டொமஸ்டிகேட்டட் வைல்ட் அனிமல்ஸ். அடுத்து ஹோமோசெப்பியன்ஸ்
ஃபியூச்சரிஸ்ட் பார்க்க போறோம். இவங்க வந்து மாடர்ன் ஆஃப் ஃபியூச்சர், மேன் ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றது இந்த ஹோமோ சப்பியன்ஸ் ஃபியூச்சரிஸ்ட் தான் நம்ம மேன் ஆஃப் ஃபியூச்சர்னு சொல்றோம். இவங்க என்ன பண்றாங்க, இது வந்து யாரு ப்ரெடிகேஷன் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு அமெரிக்கன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அவரோட பேர் வந்து டாக்டர் சாப்பிரோ அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபியூச்சர், மேன் ஆஃப் ஃபியூச்சரை வந்து ப்ரிடிக்ஷன் பண்றாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஹி வில் பி டாலர் வித் ஹேர், வித் ஹேர்லெஸ் பாடி. இந்த ஃபியூச்சர் மேன் எப்படி இருப்பாங்கன்னு இவர் ப்ரிடிக்ட் பண்ணிருக்காரு. ஹி வில் பி டாலரா இருப்பாங்க, ஆனா பாடியில எந்த ஹேரும் இருக்காது. பட் டாம் லைக் ஹெட், டாம் அப்படின்னா பெருசா ஹெட் இருக்கும். அண்ட் வித்வுட் ஃபிஃப்த் டோ, அஞ்சாவது டோ வந்து இருக்காது, இல்லாம நாலு வரல வச்சுக்கிட்டு ஒரு டாம் ஹெட் மாதிரி ஒரு பெரிய தலையை வச்சுக்கிட்டு அந்த ஃபியூச்சர் மேன், ஹோமோ சப்பியன்ஸ் ஃபியூச்சரிஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேஜர் ரேஷியல் குரூப்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் பார்க்க போறோம். மேஜர் ரேஷியல் குரூப்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் தான் அடுத்ததான் நாம பார்க்க போறோம். ஸோ மேஜர் ரேஷியல் குரூப்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, கார்ல்டன் கோன் அதாவது ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், இவர் தான் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஃபைவ் ரேசஸா வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காரு. யாரு? கார்ல்டன் கூன் அப்படிங்கிறவரு. என்னென்ன அந்த ஃபைவ் ரேசஸ் அப்படின்னு தான் இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, காக்கசாய்ட்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரேசஸ். அது காக்கசாய்ட்ஸ் அப்படின்னா இதுல யாரெல்லாம் அவர் இன்க்ளூட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, நார்டிக் Alpine, Armenoids, East Africans and Hindus of India. இந்த ஏரியால இருக்கிறவங்களை எல்லாம் காக்கசாய்ட்ஸ் அப்படிங்கிற குரூப்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, மங்கலாய்ட்ஸ் அப்படின்னு ரெண்டாவது ஹியூமன் ரேஷியல வந்து பிரிச்சிருக்காங்க. மங்கலாய்ட்ஸ் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, சைனீஸ், ஜாப்பனீஸ், எஸ்கிமோஸ், அமெரிக்கன் இந்தியன்ஸ், இவங்க எல்லாம் மங்கலாய்ட்ஸ். இந்த மங்களாய்ட்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னாக்க, சைனீஸ் ஜாப்பனீஸ் எஸ்கிமோஸ் அமெரிக்கன் இந்தியன்ஸ் சொல்லி நாலா பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி காங்காய்ட்ஸ்ல பார்த்தோம்னா நீக்ரோஸ் அண்ட் பிக்மீஸ் கிளாசிஃபை பண்ணிருக்கோம். இவங்க எல்லாம் பார்த்தோம்னா பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல இவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த நீக்ரோஸ் அண்ட் பிக்மீஸ் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க, அவங்களை காங்காய்ட்ஸ் சொல்றோம். அதே மாதிரி கேப்பாய்ட்ஸ் அப்படிங்கிற ஹியூமன் ரேஷன் குரூப்ல பார்த்தோம்னா, புஷ்மன் அண்ட் ஹாட்டன்டாஸ் ஆஃப் அமெரிக்கா இவங்களை வந்துட்டு நம்ம கப்பாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவங்களும் வந்து அப்பியரன்ஸ்ல ஒரே மாதிரி இருக்காங்க. ஃபிஃப்த் ஹியூமன் ரேஷியல் குரூப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஆஸ்ட்ரோயிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, நெக்ரிடாஸ், டாஸ்மானியன்ஸ், அதே மாதிரி பப்பு மெலானியன்ஸ், இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்படி ஹியூமன் ரேஷியல் குரூப்ஸ் வந்து காக்கசாய்ட்ஸ், மங்கலாய்ட்ஸ், காங்காய்ட்ஸ், கேப்பாய்ட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோலாய்ட்ஸ் அப்படின்னு ஃபைவ் ரேஷியல் குரூப்ஸா இந்த கார்ல்டன் கூன் அப்படிங்கிறவர் வந்துட்டு கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹியூமன் பீயிங்ஸோட கல்ச்சர் எவல்யூஷன் அதை வந்து நம்ம பாக்குறோம். அடுத்து கல்ச்சர் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து பாலியோலித்திக் ஏஜ், அதாவது நம்ம கற்காலம், இரும்பு காலம் அப்படி எல்லாம் பிரிச்சிருப்போம் இல்லையா, இந்த பாலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, இதை வந்து பாலியோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது ஏஜ் ஆஃப் டூல்ஸ், ஸ்டோன்ஸ் அண்ட் போன்ஸ், இதெல்லாம் இந்த காலகட்டத்துலதான் இந்த அந்த ஏர்லி மேன்ஸ் வந்து யூஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. அதாவது இந்த பாலியோலித்திக் ஏஜ் குரூப்ல இருந்தக்கூடிய மனிதர்கள் டூல்ஸை யூஸ் பண்ணாங்க, கற்களை உபயோகப்படுத்தினாங்க, டூல்ஸா, அதே மாதிரி போன்ஸையும் டூல்ஸா உபயோகப்படுத்தினாங்க. அடுத்து இருக்கக்கூடிய ஏஜ் என்னன்னு சொல்லி பார்த்தாக்க, மீசோலித்திக் ஏஜ். இங்க பார்த்தோம்னா ஏஜ் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு சொல்றோம். இங்க வந்து அவங்க லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, ரீட் பண்றாங்க, ரைட் பண்றாங்க, இந்த விலங்குகளை எல்லாம் வளர்க்க தொடங்குறாங்க. எந்த காலகட்டத்துல அப்படின்னா மீசோலித்திக் ஏஜ்ல. மூணாவது ஏஜ் பார்த்தோம்னு சொன்னாக்க, நியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த காலகட்டத்துல அந்த ஆதி கால மனிதர்கள் வீட்டுல வந்து பயிர் செய்ய ஆரம்பிச்சாங்க, அதனால ஏஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு வந்து கிளாத்ஸ் யூஸ் பண்றதுக்கு, யூட்டன்சில்ஸ் அதாவது பாத்திரங்கள் இதெல்லாம் உபயோகப்படுத்துறதுக்கான அறிவை வந்து அவங்க பெற்றிருந்தாங்க. நாலேஜபிள் பர்சன். அது மட்டும் இல்லாம இந்த கிளாத்ஸ் அண்ட் யூட்டன்சில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. அடுத்து ப்ரோன்ஸ் ஏஜ்.
அண்ட் அயர்ன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம் இரும்பு காலம் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் ஏஜா நம்ம பாக்குறோம் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட கா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பார்ட்டோட நெக்ஸ்ட்ல பார்த்தோம்னா மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் இன் ஹியூமன் எவல்யூஷன் சொல்லி இதவே தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம் ஃபைனலா லாஸ்ட் பார்ட்டா நம்ம இதை பார்ப்போம் ஓகே அதுக்கு அடுத்ததான் நம்ம விட்டு போனதை வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு 4 யூனிட்ஸோட கலெக்ஷன் ஆஃப் வீடியோஸ் வந்து உள்ள இருக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணி இந்த இடத்துல 4 பாக்ஸ்க்குள்ள இருக்கும் அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ